ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதாம் ஹல்வா. இந்த பாதாம் ஹல்வாவை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே ஸ்வீட் ஸ்டால் டேஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். கால் கிலோ பாதாம் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 25 பாதாம், இதை சுடு தண்ணியில 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருங்க. 100 ml உருக்கி எண்ணெய், 100 கிராம் சர்க்கரை, பாதாம் எசன்ஸ் இல்லனா ஃபுட் கலர், கெட்டியான பால் 1/2 லிட்டர். மூணு மணி நேரம் சுடு தண்ணியில் ஊறின பாதாமை மேல் தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு 3 தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாதாமை மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப கொரகொரன்னும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துட்டு அதோட அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் விழுதையும் சேர்த்துட்டு 100 ml நெய்யையும் சேர்த்து 100 கிராம் சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பேனில் சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடைசி வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பாதாம் எசன்ஸோ அல்லது ஃபுட் கலரோ சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த அளவுக்கு கெட்டி ஆகியிருக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இருபத்தி அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த அளவு கெட்டியான பதத்துல அல்வா ரெடியாகி இருக்கும். அல்வா பேன்ல ஒட்டாம சுருண்டு வரும்போது அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடுங்க. நெய் ததும்ப இந்த பாதாம் அல்வாவை எல்லாருக்கும் பரிமாறிக்கோங்க. இந்த பாதாம் அல்வாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.